இறப்புக்கு முன்னாடியே மாரிமுத்து அவர்களுக்கு நிறைய அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கு. ஜோதிடம், பில்லி சூனியம், இப்படி இந்த காரணங்களால தான் அவருக்கு இப்படி ஆயிருச்சா? நடந்தது என்ன, இவரை சுற்றி அப்படி என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாருன்னு வாங்க பார்க்கலாம். முதல் விஷயம், தன்னோட இறப்பை முன்னாடியே கணிச்சிட்டாரு மாரிமுத்து. எந்த இடத்துலயா இருந்தாலும் இறப்பை பத்தி அவரு நிறையவே பேசியிருக்காரு. பொதுவா சீரியல்ல எப்பவுமே அவரு நிஜ வசனத்தை தான் வந்துட்டு அதிகமா பேசுவாரு. கொடுக்கற வசனத்தை விட பேச்சு வழக்குல நிறையவே அவரு மாற்றி பேசியிருக்காரு. அப்படிதான் ஒரு முறை சீரியல்ல ஒரு காட்சி வந்திருக்கும், எனக்கு ஏனோ மனசு சரியில்லை, ஏதோ நெஞ்சுக்கிட்ட வழி ஆகிற மாதிரி இருக்கு, ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு தோணுது, தப்பா தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த வசனங்கள் எல்லாம் அவருடைய நிஜ வழியதான் அப்ப வெளியில காண்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இரண்டாவதா, மாரிமுத்து அவர்களுக்கு டப்பிங் பேசுறதுக்கு முன்னாடியே நெஞ்சரிச்சல் இருந்திருக்கு, கொஞ்சம் அசௌகரியமா தான் உணர்ந்திருக்காரு. ஆனா அந்த விஷயத்த பொருட்படுத்தாம அவர் வந்து அங்க டப்பிங் பேசுறதுக்காக போயிட்டாரு. திருசெல்வம் அவர்கள் கூட, இன்னைக்கு உங்களுக்கு லீவ் தான், ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்ன சமயத்துல, இல்ல என் வேலையை நான் முடிச்சு கொடுக்கணும், கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காரு. டப்பிங் பேச பேச தன்னால முடியல, ஏதோ தனக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவரு முன்கூட்டி வெளியில வந்து நாமளே மருத்துவமனைக்கு போய்க்கலான்னு காரை எடுத்துட்டு அவரே போயிருக்காரு. தனக்கு ஏதோ நடக்க போகுது, என்னமோ ஆகுது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த நேரத்துல அவர் மட்டும் காரை எடுத்துட்டு போகாம வேற யாராச்சும் காரை எடுத்துட்டு அவரை அழைச்சிட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவரை காப்பாற்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க. மருத்துவமனைக்கு போகும்போது வாயில நுரை வந்துருச்சுன்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மூன்றாவதா, மாரிமுத்து அவர்கள் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இப்ப வந்து முதலிடத்துக்கு வந்து அந்த வகையில, நான் நாளைக்கே கூட இறந்து போகலாம், யாரையும் எதையும் சொல்ல முடியாது, என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே அவரு நிறைய பேசியிருக்காரு. எங்க பார்த்தாலும் இறப்பு இறப்புன்னு அவரு பேசின விஷயங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. 57 வயதுலயே இந்த இறப்பு இவருக்கு வரணுமான்னு எல்லாரையுமே வேதனைப்பட வச்சிருக்கு. நான்காவதா, மாரிமுத்து அவர்கள் வந்து அவருடைய குடும்பத்துக்காக நிறையவே கஷ்டப்பட்டிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கனவு இல்லத்தை நாம வந்து சென்னையில கட்ட போறோம். இந்த கனவு இல்லத்துக்காக நம்ம நிறைய கஷ்டப்படணும் அப்படிங்கறதுக்காக அவருடைய உடல்நிலைய கொஞ்சம் கூட கவனிக்காம நிறையவே வேலைகள் செஞ்சிருக்காரு, ஓடி ஓடி உழைச்சிருக்காரு. இப்படி விடாம உழைச்சது அவருடைய உடல் நலத்துக்கு ரொம்ப பெரிய பாதிப்பாயிருச்சு. அடுத்து ஐந்தாவதா, மாரிமுத்து அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, அவர் அதிகமா ரொம்பவே சத்தம் போட்டு கத்தி கத்தி பேசியிருக்காரு. இப்ப அவருடைய டப்பிங் வேலையில கூட இந்த ஒரு கதாபாத்திரம் கூட அவருக்கு கொஞ்சம் சத்தமா கத்துற மாதிரியான கதாபாத்திரம் தான். ஆதிகுணசேகர் எப்பவும் கோபமாதான் பேசிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி அவரு சத்தமா கத்தி பேசி இருக்காரு இல்லையா, அதுவும் அவருடைய உடல் நலத்துக்கு கொஞ்சம் பாதிப்பான விஷயம்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆறாவதா, மாரிமுத்து அவர்களுக்கு ஜோதிடர்கள் வந்து சாபம் விட்டுட்டாங்க, இதுதான் காரணம், இதுதான் வந்து அப்படியே பழிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா ஜோதிடர்களே நீர்ல சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நிகழ்ச்சிக்காக நாங்க பேசின விஷயம், இதுக்கெல்லாம் நாம எதுவுமே செய்ய முடியாது, இறந்த நேரத்துல இப்படி பேசுறதெல்லாம் தப்பு, தேவையில்லாம சில பேர் பெயருக்காக இப்படி எல்லாம் பேசுறாங்க, அவங்க குடும்பம் வழியில இருக்கும் போது இப்படி எல்லாம் பேசலாமான்னு ஜோதிடர்களே சில பேர் சொல்லி இருக்காங்க. மாரிமுத்து அவர்களும் நிகழ்ச்சிக்காக தான் அப்படி பேசினேன், எல்லாரும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு எங்க கிட்ட சொன்னாரு அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லி இருந்தாங்க. ஒரு சிலர் ஜோதிடர் உண்மை, கடவுள் இருக்காரு அப்படின்னு எல்லாம் கூட பழிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஏழாவதா, மாரிமுத்து அவரு வளர்ந்து வர நேரத்துல அவருக்கு நிறைய கண் திருஷ்டி ஆயிருச்சு, எல்லாரும் பொறாமப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் பொறாமப்பட்டதுனாலதான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. அவரு கொஞ்ச நாளா அதிகமா எல்லா இடங்கள்லயுமே எல்லாருடைய கண்கள்லயும் பட்டுட்டே இருந்தாரு, இதனாலயே இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்களை பரப்பிவிட்டாங்க. அடுத்து எட்டாவதா, மாரிமுத்து அவர்களுடைய இதயத்துல ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்திருக்கு, அதை அவர் சரியா கவனிக்காம இருந்திருக்காரு. ஏற்கனவே சிகிச்சைகள் எல்லாம் எடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் அதை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டாரு. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் கத்தி அவர் கோவப்பட்டு பேசின விஷயங்கள் தான் இந்த இறப்புக்கே இப்ப காரணமாயிருச்சு. அடுத்து ஒன்பதாவதா, மாரிமுத்து அவர்கள் சீரியல்லையும் அடிக்கடி எனக்கு நெஞ்சு வலி, நான் இருப்பனான்னு தெரியல இப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை தான் பயன்படுத்தினாரு. இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி சொல்லியே அவருக்கு இப்படி ஆயிருச்சே, நிஜ வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சே அப்படிங்கிற வேதனைகளும் எல்லாருக்கும் இருக்கு. அடுத்து மாரிமுத்து அவர்களுடைய குடும்பம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சீரியல் பாக்குற எல்லாருக்குமே இது மிகப்பெரிய இழப்பா இருந்துச்சு, எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுதாங்க. நிறைய மறக்க முடியாத வேதனைகளை இந்த இறப்பு கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். நம்ம சார்பாகவும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.